There was this one scene where I'm lying down in the station. அவங்க பின்னாடிலிருந்து கதறி கதறி அழுவாங்க ஆக்சுவலி அவங்க ஃபேமிலிலாம் வந்து. ஸோ அது பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஓ மை காட், வென் திஸ் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப் சம்திங் லைக் திஸ் ஷுட் நெவர் ஹேப்பன். சார், படம் எடுக்கிற வரைக்கும் அந்த நியூஸ் வெளியே கொண்டு வரல. இது மாதிரி பாண்டரசல் ஃபிலிம் எடுக்கிறோம், ட்ரெய்லர் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணேன். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண 2 days இது பயங்கர வைரல் ஆகிப்போச்சு. அவங்க அப்பா ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. அப்போது என் ஃபேனோட நான் வந்து ஒரு படம் மூவியில் இருந்தேன், இந்த ஃபோன் வந்துச்சு, இது வரும் உங்களை நைட்டு நீங்கள் நைட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போது ஒரு விஷயம் சொல்ல வரோம்னா, அந்த ஆணித்தரமாக சொல்லும் போது தான் மக்களுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அவங்க மகள் பெயரை பயன்படுத்தி நான் கொண்டு வந்தேன். ஈவன் தோ வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, இப்படி நடந்திருந்தால் அப்படின்ற உருவத்தை கொண்டு வந்து நுங்க பக்கம் என்ற டைட்டிலை நான் மாற்றிருக்கிறேன். இந்த படம் வந்து இந்தியா லெவலில், அதாவது அந்த கேஸே முடியாததுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கதை எடுக்கும்போது அந்த பையனுடைய மரணமே ஏற்பட்டது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ரெக்கார்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு ஒரு சில படங்கள் வரும். அது நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுவாத்தியோட கொலை வலைக்கு பற்றி தான் இந்த படத்தை இவர் இயக்கியிருக்கார். டைரக்டர் ரமேஷ் செல்வன் அவர்கள் தான் ஷோட கெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிச்சிருக்க கூட ஆயிரா அவங்க ஹீரோயின் அவங்களும் இன்னைக்கு ஷோட கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், கான்ட்ரவர்சியலாக ஒரு சின்ன டைலாக், ஏதோ ஒரு விஷயம் டைலாக் சமூகத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சாலே நீங்கள் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு படத்தையே வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும்? சார், படம் எடுக்கிற வரைக்கும் அந்த நியூஸ் வெளியே கொண்டு வரல. இது மாதிரி பாண்டரசல் ஃபிலிம் எடுக்கிறோம், ட்ரெய்லர் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணேன். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண 2 days இது பயங்கர வைரல் ஆகிப்போச்சு. வைரல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணி ஐஜி ஆஃபீஸ் வரைக்கும் போனாங்க. ஐஜி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த காலும் வரல. நிச்சயமாக வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆன்சர் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க எனக்கு தொந்தரவே இல்லை. அவங்க அப்பா மீண்டும் மீண்டும் போயிட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து சைபர் கிரைம் வந்து கால் பண்ணாங்க, இது மாதிரி உங்களை என்கொயரி பண்ணணும், ஏன் இது மாதிரி படங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு தேர் கேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலாக. இருந்தால் கூட இந்த படத்தை எடுத்து முடிச்சுன்னா எங்களுக்கு போட்டு காட்டணும் சார் நீங்கள் அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புஷ் பண்ண புஷ் பண்ண கோர்ட்டு அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, லாயர்ஸுடைய ஆர்குமெண்ட் இதெல்லாம் இது பண்ணேன். எனக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலாக. வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே நான், அப்போது என் ஃபேனோட நான் வந்து ஒரு படம் மூவியில் இருந்தேன். அப்போ ஒரு முக்கிய பத்திரிக்கையிலேருந்து இந்த ஃபோன் வந்துச்சு, இது வரும் உங்களை நைட்டு நீங்கள் நைட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சொல்லணும்னா, இல்லை சார் தயவுசெய்து இங்கே இருக்காதிங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன புஷிங் ஆஃப் தி அவங்க ஃபாதர்ன்ற உடனே ஃபேமிலியை அவங்க ஆட்டோ அமைச்சு நான் உடனே காரில் கிளம்பி போகிறேன். பார்த்தா ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்டது, எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி என் ரமேஷன் எனக்கு வந்து 3 கேஸ் ஃபைல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என் குழந்தைங்க அழுகுறாங்க ஆக்சுவலாக, என் மகள் என் மகன் ரெண்டு பேரும் தேட்டர்டே அழுகுறாங்க, என் மனைவியும் அழுகுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நிரூபித்து எனக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க. நியாயங்கள் கேட்டாங்க, ஜட்ஜஸும் சரி நியாயங்கள் சொன்னாங்க, அவருடைய படத்தை பார்க்கலாமேன்னு. அதுக்கும் மீறி அவங்க அப்பா புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. புஷ் பண்ணால் திருப்பி என்னுடைய பெயில் வந்து கேன்சல் ஆச்சுன்னும் போது, இப்போது ஒரு விஷயம் சொல்ல வரோம்னா, அந்த ஆணித்தரமாக சொல்லும் போது தான் மக்களுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அவங்க மகள் பெயரை பயன்படுத்தி நான் கொண்டு வந்தேன். ஈவன் தோ வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, சென்சர்ஸோடைய அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது சில நியாய விளக்குன்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்துடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் நான். ஓகே புரிஞ்சுட்டு அதுலேருந்து ரீஷூட் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஒரு 9 ரீஷூட் பண்ணி அதாவது அந்த குடும்பத்தை பாதிப்பு எதுவும் இல்லாமல் அந்த உண்மை சம்பவம் ஒரு கற்பனை சம்பவமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அது தெளிவின சம்பவத்தை எடுத்து ஒரு நியாயத்தை கொண்டு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இது அப்படியே ஃப்ராங்காக எடுத்தது, அதை த்ரோ பண்ணிட்டு இப்படி நடந்திருந்தால் அப்படின்ற உருவத்தை கொண்டு வந்து நுங்க பக்கம் என்ற டைட்டிலை நான் மாற்றிருக்கிறேன். இந்த படம் வந்து இந்தியா லெவலில் ஒரு மொதல் இதுவாக இருக்கும். அதாவது வந்து த கேஸ் ஆன் த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் எடுக்கப்பட்ட படம் அது ஆக்சுவலாக. அதாவது அந்த கேஸே முடியாததுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த கேஸ் எடுத்துட்டு இந்த கதை எடுக்கும்போது தான் அந்த பையனுடைய மரணமே ஏற்பட்டது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ரெக்கார்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ண வரல. இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நம் நாட்டில் நடக்கக்கூடாது, நடந்தால் அந்த கேள்விக்குறியை எழுப்பக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஐரா, இப்போ இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஒரு சுவாத்தியாக நீங்கள் மாறி ஆகணும் இதில் அப்படி இருக்கும்போது, ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்ததா? ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹர் பர்சனலி அண்ட் எனி திங் யூனோ, பிகாஸ் இப்போ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பன், ஸோ நிறைய ஹோம்ஒர்க்லாம் தேவை ரைட். ஸோ ஃபார் திஸ் ஆல் ஐ டிட் வாஸ் தட்
whatever situation, whatever shot was, I just put myself in that, you know, like just feel what is it, any situation. There was this one scene where I'm lying down in the station. Okay. It was so traumatic to do it because avanga pinnadi lende kadari kadari aluvaanga actually our family la vandu. So adu panumbodhu I was like, oh my god, when this happens in real life, something like this should never happen. So all those things, all those, you know, emotions, everything helped me to do whatever I could in the film. Okay. I hope I did justice to it. நடிச்ச சீன்லயே பாத்தீங்கன்னா இவங்க நடிக்காமல் இந்த சீன் தான் நடிப்பிலேயே ரொம்ப சீக்கிரமான சீன் சொல்லலாம். அது தனக்கே தெரியாம இருக்கிற சீன். ஒரு மூணு மணி நேரம் வந்து வெட்டுப்பட்டு படுத்துட்டு இருக்கணும் ஆக்சுவலா. அது எந்திரிச்சோம்னா அந்த டோட்டலா த்ரீ ரீ எம்போஸ் கம்போஸ் பண்ண முடியாது. சுத்தி பிளட் இருக்கும், படுத்துட்டு இருக்கணும். அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆப்ளிகேட் பண்ணுவாங்க, அவங்க மேலே இவங்க கடிச்சு ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் நான் போய் சொன்னா ஓகே சார் என்ன அப்படியே இருக்கிறேன் சார், அவங்களுக்கு அந்த கோவத்தை தனிச்சுக்கிட்டு இந்த மூணு மணி நேரம் அப்படியே படுத்துட்டு இருந்த சீன் இல்லை சுத்தி பிளட்டோட அது ரொம்ப இந்த பொண்ணு பெரிய லெவலில் வருவாங்க. அந்த பொறுமை தேவை ஒரு நடிகருக்கு வந்து அந்த பொறுமை நிதானம்ன்றது ரொம்ப பெரிய முக்கியமானது. அது இருக்கேன் அவங்க கிட்ட யாரா கிட்ட. இந்த படம் மூலியமா ஆக்சுவலாக மக்களுக்கு நீங்கள் என்ன கன்வே பண்ண நினைக்கிறீங்க? அது ஒரு தப்பு நடக்கும்போது ஒன்று தடுத்து நிறுத்தணும் இல்லை தட்டி கேட்கணும், ரெண்டும் பண்ண முடியல வச்சுக்கலேன், அட்லீஸ்ட் ஒரு சம்மந்தப்பட்ட ஆளுங்க கன்வே பண்ண பார்க்கணும். எதுவுமே செய்யாமல் இருந்தால் நம்ம ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரில இருந்துட்டு ஒரு ஓட்டர்ஸ் இருந்துட்டு அது பயனே இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதுதான் மெயின் கண்டென்ட் ஆக்சுவலாக. பட் மற்றவங்களாம் வந்து இதை நான் கமர்ஷியலாக பண்ணி பணம் சம்பாதிக்கிறதாக பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சி பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாங்க. கடந்த ஒரு வருடமான போராட்டம் உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் சிறைச்சாலை வரைக்கும் தான் சொல்லலை, மற்ற எல்லா துன்பங்களும் இந்த படத்தை அனுபவிச்சிருந்தாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், அந்த ராம்குமார் கேரக்டருக்கு யார் பண்ணால் அது எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக அது முதல் வருஷத்தில் ராம்குமார், இப்போ ராஜ்குமார் சொல்லி மாற்றி நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். அதாவது ஒரு 40 பேர் இந்த ஆஃபீஸில் வர வச்சோம். ஆக்சுவலாக வர வச்சு பண்ணோம், டெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அது. இல்லை ஒரு கூத்துப்பட்டில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு கூத்துப்பட்டில் இருந்தாப்பில் மனோன்னு சொல்லிட்டு நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் அவன் தான் அது இருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருல. அப்புறம் ஏ வெங்கடேஷ் சார் பண்ணியிருக்காரு இந்த இதில். ஏ வெங்கடேஷ் வந்து ஒரு லாயராக பண்ணியிருக்காரு. அவருடைய கேள்விகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி ரவியுடைய வசனம் வந்து நியாயமான தான் இருக்கும். நிறையா அநீதிகள் நடந்துகிட்டு இருக்கு, அது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அது வந்து தோல் உரிக்கிற மாதிரி கேட்டிருப்போம் கேள்விகள் இது பண்ண ஏ வெங்கடேஷ். ஸோ இப்போ அந்த ஐரா இவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க தெரியல பண்ணி முடிச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவனுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஃபுல்லாக பயம் வந்துருச்சு. பயம் வந்து அவங்க அம்மாவுக்கு நான் எனர்ஜி விட்டு இருந்தேன், ஒன்றும் நீங்கள் தப்பு பண்ணலைங்க. ஸோ உங்கள் பொண்ணை வந்து இது பண்ணுறதுக்கும் அது பண்ணுறதுக்கு பயப்பட தேவையில்லை, நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கான படத்தெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் எந்த பயப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. ஸோ தைரியமாக இருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு தவறு நடக்காது, எந்த ஒரு அசம்பாவது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அனுப்பி அனுப்பலை. அவங்க பொண்ணை பயந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே அவ்வளோவுக்கு வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி அவங்க ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலி. பட் அந்தளவுக்கு நடந்துட்ட ஒரு இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அந்தளவுக்கு பிரபலங்களை. ஐரா நீங்கள் அந்த கேரக்டரை எடுத்து வாழ்ந்து நடிச்சிருக்கேனுங்க, அது கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் அதில் இன்வால்மெண்ட்டோட பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு படம் நீங்கள் ஹீரோயினாக பண்ணுற ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் வரும்போது எப்படி இருக்குது, ஃபீட்பேக்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி ஃபீட்பேக்ஸ் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஓகே. லைக் எல்லா ஒரு ஒரு சொல்வாங்க, யூனோ, பட் யூனோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். அண்ட் இப்படி இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகும்போது ஆப்வியஸ்லி எனக்கும் how do I tell you, it was like I don't know if I made the right decision. Ipti thoughts kuda vanduchu, to be frank, when last year all that happened. But then after a point I was like, see, we are not doing anything wrong. All we are doing is we are just, you know, trying to create social awareness. Oru nalla cause ku pandrom sir, ellathayum explain pandanga ungalku. And to be frank, being an actor, you should try everything, right? And real, if when you're doing real life story, you have more responsibility. And I get to do that in the first film itself, so I'm more than happy. And I hope everything goes good. Aira, நீங்க சொல்லுங்க, ஒரு படம் ஒரு நடிகை நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ஒரு செட் ஆஃப் ஜேர்னலில் இருக்கும். ஸோ இனிமேல் இந்த நடிகை இந்த ஜேர்னலில் தான் நடிப்பாங்க அப்படின்னு மைண்ட் செட் வந்துடும் நிறைய பேத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் என்ன மாதிரி இருக்கும்? I want to try different genres. Like, ipo this was like a real life story. So next something, maybe something different. So I'm open to all type of genres, whichever I'm comfortable with and which I can pull off. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இந்த படம் என்ன, கான்ட்ரவர்சினா என்னன்ற விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் மை ஷோ சார். ஸோ நைஸ் ஆஃப் யூ.